பாருங்க, அது தேவையான பொருள் பார்த்தோம்னா தேனே, பால், முந்திரி பாதாமை, இனோ, எண்ணெய், பிஸ்கட், இதுதாங்க தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸி ஜடியில பிஸ்கட்டெல்லாம் உடச்சு போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. பிஸ்கட்டை வந்து இந்த மாதிரி உடச்சு போட்டுக்கலாங்க. பத்து ரூபாய் பிஸ்கெட் வந்து மூணு பாக்கெட் எடுத்துக்கிறேங்க நான். சாக்லேட் பிஸ்கெட்டு அரிசி எடுத்துக்கலாங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நைஸ் வந்தால் போதும், நம்ம வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சு பாலுங்க. இது நான் முக்கால் கப் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக தேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. வீட்டில் தேன் இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும். இன்னும் ஒரு பாக்கெட் போட்டுக்கிறோங்க. நான் வந்து கேக் பேன் எடுத்துக்கிறேங்க. லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். நான் பட்டர் ஷீட் எடுத்துக்கிறேங்க. பட்டர் ஷீட் உங்ககிட்ட இல்லைனாக்கா மைதா மாவு தூவி விட்டுக்காங்க, அடி பிடிக்காம இருக்கும். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். உள்ளே வந்து பப்புள்ஸ் இருந்தாக்க மேலே வந்துருங்க. இந்த மாதிரி உளிக்க விடணும். முந்திரி பாதாம் தூவி விட்டுக்கலாங்க. கேக் செய்யறதுக்கு வந்து இட்லி பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணுறேன் நான். இதில் உப்பு கொட்டி வச்சுருக்கிறேன். உப்பு கொட்டிட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று வச்சிடணும். அடி பிடிக்காமல் இருக்கும் கேக்கு. அதுக்கு மேலே கேக் வச்சிடலாம். அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்குங்க. நம்ம ஒரு 40 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா உப்பி வந்துருக்குது. ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். அடுப்பாக்கு பண்ணிட்டு
சூடு ஆட்டுங்க ஒரு 5 நிமிஷம் அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பர் எடுத்துறலாங்க இப்ப கேக் திருப்பிக்கலாங்க Like பண்ணுங்க, share பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க, bell button அமுக்குங்க.